எங்கள் ஊர் மெட்ராஸு, இதுக்கு நாங்கள் தானே அட்ரஸ்ஸு. என்ன பார்க்குறீங்க, இனிமேல் இந்த தேனி பாண்டியனோ சென்னைக்காரந்தேன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், வேற என்ன? ஆ, நல்ல ஐஸ்வர்யராய் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து பார்க்குறேன்னு சொன்னேன். சரி விடுங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஒய்திஸ் குலகரி. சரி விடுங்க, இந்த ஏழைக்கேத்த எல்லூருண்டையா, எனக்கேத்த ஒரு தேவதையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த பாண்டியனுக்கேத்த மிஸ்ஸஸ் பாண்டியன் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆதலினால் காதல் செய்வீர், பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி, ஸ்பெஷல் பார்ட்னர் நிப்பான் பெயிண்ட். நாளை முதல் 8:30 டோன்ட் மிஸ் இட். வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரீஸ் உங்களை தேடி வரும். என்ன பண்றது? அதான், நீ என் பையனை உன் அக்கா கிட்ட விட்டு கொடுக்காம பேசினல்ல, அதுல மனசு மாறின. அதுவும் நீ என் பேச்ச இப்ப மதிக்கிறல்ல, முதல்லாம் கேட்க மாட்டேன். என்னத்த நீங்க நல்லதுக்குன்னு ஒண்ணு சொன்னா அதை நான் கரெக்டா கேட்பாத்த. லூசித்தனமா ஏதாவது சொல்லும் போதுதான் எனக்கு அப்படி கடுப்பாகும். என்ன பேச்சு பேசுறா லூசம்? சரோஜா, காரி ஆகிற வரைக்கும் கழுதியோட காலை பிடிச்சுதான் ஆகணும். பொறுமை பொறுமை. சரோஜா, காஃபி கேட்டேன்ல, இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க. என்னமா தாரணி, தலைவாரி விட்டீங்களா? ஆமாப்பா. தாரணி! அம்மா, தாரணி! அம்மா, சி, யாரடி அம்மா? சம்பூர்ணம், வீட்டுக்குள்ள வா. எதுக்கு? பாவத்தை சேர்த்துக்க வா. ஏய், நிறுத்தடி. சரோஜா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆமாங்க, எல்லாத்துக்கும் என்னையே நொட்ட சொல்லுங்க. இவ வருவா, இங்க காலை வச்சாலே பாவம்னு சொல்லுவா. இவ பொண்ணு வருவா, என் பையனை கை நீட்டி அடிப்பா. இவ மாப்பிள வருமா, உங்க சட்டைய பிடிச்சு இழுப்பான். எல்லாத்துக்கும் கைய கட்டி வாய பொத்திட்டு நான் பேசாம இருக்கணும். என்னங்க நடக்குது இந்த வீட்டுல? ஏய் சொல்லுடி, நீ எதுக்கு இங்க வந்த? உன் மருமகனை பேசினத பேசி 7:30 கூட்டலான்னு வந்தியா? இத பாருங்க, யாரும் என்கிட்ட அனாவசியமா பேச வேண்டாம். ஏண்டி? நிறுத்து நிறுத்து. என்ன சொன்ன? அனாவசியமா பேசக்கூடாதா? நீ ஏண்டி சொல்ல மாட்ட கேட்டீங்களா? அனாவசியமா பேசக்கூடாதா? இங்க அவ குடும்பத்தோட வழிச்சு சாப்பிடும் போது அதெல்லாம் தெரியலையா? என் பொண்ணுக்கு பணம் கட்ட நீ ஏறடி, கோசம் கொடுத்து ஒட்டிக்கலாம் நினைக்கிறியா? சே, நீ எல்லாம் ஒரு ஆளு. அப்படி கூப்பிட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. என்ன தைரியம் இருந்திருந்தா என் மகளை நான் பெத்த தங்கத்தை கை ஓங்கியிருப்பேன். உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்த மாடி இல்லம்மா. அக்கா மாமாவ கைய வாங்கி அடிச்சுட்டா, அதனாலதான். பதிலுக்கு நீ அவளை அடிக்க போவியா? மனசு கொதிக்கும். ஆனா எங்க எல்லாரையும் லூஸ் ஆக்கிட்டு குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்ட. உனக்கு என்ன தராதரம் இருக்குன்னு என் பொண்ணு சத்யாவ கை வாங்கின. உனக்கு அந்த தைரியத்தை யாரடி கொடுத்தது சொல்லுடி? உனக்கு ஒரு தடவை சொன்ன உரைக்காது, அந்த உறவு அன்னைக்கு அறுந்து போச்சு. அப்ப என் பொண்டாட்டி அடிக்க உங்களுக்கு உரிமை இல்ல.
சுரேஷ் இல்லப்பா ஊர் நம்புதோ இல்லையோ இவங்க நம்ப வேண்டாமா நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் என்ன தப்பு பண்ணீங்களா ஊர் கூடி மண்டபத்துல நின்னப்ப என்ன தப்பு பண்ணோன்னு அங்க வந்து கேட்டிருக்கணும் சி நீ எல்லாம் ஒரு மனுஷன் இத பாருடி இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல அன்னிக்கே சொன்னேனே கேட்டிங்களா என்ன சொன்னீங்க என் தங்கச்சி பொண்ணுங்க நான் என்ன செய்வேன்னு ஏன் இப்ப அமைதியா இருக்கீங்க அத நாக்க புடிங்கற மாதிரி உங்க தங்கச்சி கேக்குறால பதில் சொல்லுங்க என்ன மொறக்கறீங்க என்ன சொல்லப் போறீங்க அம்மா அழகு பெத்த தங்கச்சி நாங்க ஒரு மானங்கட்ட குடும்பம் நீ எங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்து காரி துப்பு ஏன் மண்ண வாரி கூட தூத்து ஆனா எனக்கு மான மரியாதை முக்கியம் இல்ல நீதான் உலகத்துல இல்லாத தங்கச்சியாச்சே சொல்லுங்க ஏன் சும்மா இருக்கீங்க ஊர் சிரிக்க இன்னும் கொஞ்சம் பேசுவால சரோஜா ஹாதானே கட்டனவ வாய் அடக்கிதானே ஆண்டவன் உங்களுக்கு தொண்டை கொடுத்துருக்கான் ஏய் நல்லா கேட்டுக்க இனிமே என் வீட்டு வாசலுக்கு வந்து எவ்வளாச்சும் பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் வருவீங்க ஆள் ஆளுக்கு என் பையனையும் புருஷனையும் அவமானப்படுத்துவீங்க நான் பாத்துக்கிட்ட சும்மா நிக்கணுமா ஏன் நிக்க கூடாது சொல்லு ஏன் நிக்க கூடாது அத்தனை பேர் முன்னாடியும் எங்களை தலைகுனிய வச்சு அசிங்கப்படுத்தின இந்த தருதலைங்களை நினைச்சு நீ ஏன் தலைகுனிஞ்சு நிக்க கூடாது நீ நல்லவளோ கெட்டவளோ எனக்கு தெரியாது உன்னை நினைச்சு பெருமைப்பட்டேன் பெத்தவங்க சம்மதம் இல்லாம வயசு கொழுப்புல வீட்டை விட்டு ஓடின இதுங்களை உள்ள விட மாட்டேன்னு தீ குளிச்சு சாவேன்னு நின்னியம்மே மனசுக்குள்ள அப்ப நீ மான மரியாதை உள்ளவன்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏன் மகன் ஏன் மருமகன்னு சொல்றியே அசிங்கமா இல்ல இப்ப சொல்றேன் முன்னாடியே நீ என் பொண்ணு இல்லைன்னு தலை முழுகிட்ட இப்ப என் பொண்ணு சத்யா வடிக்க கை வாங்கியிருக்க நீ இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலயும் நீ எனக்கு பொண்ணே இல்ல துரோகி என் குடும்பத்தை நாசமாக்கின நீ இனி எனக்கு விரோதி ஜென்ம பகன்னு வச்சுக்கோ சொல்லாத அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத என் காதுக்குள்ள ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு அவர் என்னை விட்டுட்டு போன பிறகு என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு வாழ்ந்தேன்டி ஆம்பளை இல்லாத வீடு பொம்பளை வளர்ப்புன்னு ஊர் உலகம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட கூடாதுன்னு பயந்தேனே நடத்திட்டியே நடத்தி காட்டிட்டியே இந்த காரியத்தை பண்ணா அம்மா நம்ம மூஞ்சில முழிக்க மாட்டா நம்மள மன்னிக்க மாட்டான்னு கொஞ்சம் கூட நினப்பு இல்லாம உன் வயசு திமிருக்கு நீ நினைச்சவன தாரணிக்கு ஒரு அம்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா இருக்க பாருங்க நீங்க வயசு திமிரு வயசு கோளனு சொல்லும் போது பழுக்கு காய்ச்சின கம்பி அழுக்கிற மாதிரி இருக்கு அத்தை நீங்க வளர்த்த வளர்ப்பு தப்பு இல்ல தாரணி அப்படிப்பட்டவ இல்ல உங்க ரத்தம் தான் உடம்புலயும் ஓடுது உங்க சம்மதம் எல்லாமே இங்க வாழ்க்கை ஆரம்பிச்சா நல்லா இருக்காதுன்னு நாங்க இன்னி வரைக்கும் எங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கல அப்படிப்பட்ட தாரணிகா வயசு திமிருன்னு சொல்றீங்க சுரேஷ் ஐயோ போச்சு போட்டு உடைச்சிட்டானே சொல்லுங்க அத்த உங்க மன்னிப்பு இல்லாம வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாதுன்னு இனி வரைக்கும் ஏன் பொட்டாட்டியா இல்லாம உங்க பொண்ணா இருக்கிற தாரணி அப்படிப்பட்டவ என் மன்னிப்பு இந்த ஜென்மத்துல இவளுக்கு கிடைக்காது அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் இன்னொரு தடவை என் பொண்ணுங்களை பார்த்து பேசணும்னு நினைச்ச தொலைச்சு கட்டிடுவேன் என்ன கூட பிறந்த கோமலவல்லி கொதிச்சுட்டு போறாளேன்னு வருத்தமா இருக்கா இப்படி கடுகடுன்னு பார்த்து என்னதான் சாதிச்சீங்கன்னு தெரியல கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள மானம் காத்துல பறக்குது என்ன போல ஆம்பளை உண்டான்னு கேக்குறீங்க இது ஒரு குடும்பம் இதுக்கு ஒரு மரியாதை சரிதானே உள்ள வா
சத்யா கூப்பிட்டு ஜானகி சேர்ந்து சாப்பிடலாம் இத கூப்பிடுறங்க என்னது தினமும் சத்யா கூட தான் சாப்பாடு போல அப்படி இல்லம்மா சாப்பிடும்போது கூப்பிடுங்கன்னு சத்யா சொன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன சரியா சொன்னீங்க சகல சேர்ந்து சாப்பிட்டா என்ன மிச்சம் இது எல்லாம் காலியாக வேண்டாமா இது நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு சாப்பாட்டுல மிச்சம் மீதி ஆகிறது சகஜம்தான் ஆனா சில மனுஷங்க தேவையில்லாம மிச்சம் மீதியா இந்த வீட்ல ஓட்டிட்டு இருக்காங்களே அது என்னன்னு சொல்றது அப்பா மிச்சம் மீதினே என்ன சொல்லி குத்தி காட்றீங்களா ஆஹா சீரியஸா தான் சொன்னேன் அப்ப என்னையும் சேர்த்து சொல்றீங்களா புருஷனா சொன்னா என்ன கொண்டாட்டியே சொன்னா என்ன ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்றா பிரகாஷ் எதுக்கு ஒரு அளவு இருக்கு அதே அளவு நீங்களும் உங்களுக்கு கத்து கொடுங்க என்னவோ மிச்சம் மீதிங்கறாரு யார் வீட்ல வந்து யார் பேசுறது என்ன சகல விளையாட்டு போக்குல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஆமா சகல எனக்கும் விளையாட்டு போக்குல கை இல்ல வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா தேவையில்லாம பேசிட்டு வாங்க அண்ணியரே உட்காருங்க பேசணும் என்ன பேசணும் உனக்கு பொழுது போலனா வேற யாரையாவது பாரு உட்காருங்க அண்ணியரே ஏன் என்ன விஷயம் வணக்கம் வா வா உட்கார் வா உட்கார் டேய் என்னடா உட்காரா ம் சகல ரொம்ப பரியாயா திருச்சவர் என்ன போ அனியரே எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நீங்க கொடுத்த பணத்துக்கு வட்டி அசலமா மொத்தமா இருக்கு ஏணி பாத்துக்கங்க எல்லாம் சரியா இருக்கும் என்னடா அது மறுபடியும் மறுபடியும் அதே ஒரு பேஜன் பேசிட்டு இருக்க இவ உங்களுக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா நீ அண்ணே கண்ணாடி முன்னே எது செஞ்சாலும் அது அப்படியே பிரதிபலிக்க தான் செய்யும் ஏணி பாருங்க அண்ணியாரே எல்லாம் சரியா இருக்கா இருக்கு அப்போ இனிமே எல்லாம் சரியாயிடும் இனிமே என்ன இளக்காரமா பாக்குறது என் பொண்டாட்டிய அம்மாவை வேலை வாங்குறது எதுவுமே இந்த வீட்டுல நடக்க கூடாது பாப்பீங்களே ஒரு பார்வை கடங்காரன அந்த பார்வை இனிமே என் மேல விழக்கூடாது பிரகாஷ் உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம் என்ன இப்படி சந்தேகமா கேக்குறீங்க சகல சப்பான வடியில சகல உங்க தொழில் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது சகல சரி இவ்வளவு பணம் ஏது எனக்கு இந்த ஊர் உலகத்துல நல்லது செய்ய ஆளுங்க இருக்காங்க அண்ணியாரே இவ்வளவு பணம் உங்களுக்கு யாரா கொடுத்தாங்க வேற யாரு இந்த வீட்ல வாழாம போன திலகவதி மேடம் தான் என்ன காயத்ரி சொல்ற டேய் பிரகாஷ் இது திலகவதியோட பணமா என்ன மாமா புரியாம பேசுறீங்க திலகா இவ்வளவு பணத்தை கையில வச்சிருக்க மரியாதைக்கு இந்த செயின்ல 2 பவுன் கூடுதலா போட்டு கொடுத்தேன். இப்போ அதே அண்ணி இந்த குழந்தனோட மரியாதைய காப்பாத்த செயினை திருப்பி கொடுத்திருக்காங்க. கொடுத்தாலா? இல்ல அழுது மாய் மாலம் பண்ணி. அதானே. முன்ன பின்ன அண்ணியா இருந்திருந்தா அதோட அருமை என்னன்னு தெரியும். நீங்க தான் வட்டி கடன் நடத்துறீங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரகாஷ், இப்படி நீ பேசுறது சரியில்லை. நான் உனக்கு இல்லாத பேசலையே. உன் கண்ணு முன்னாடி தான நடந்துச்சு. இப்போவும் உன் கண்ணு முன்னாடி நின்னு தான் பேசுறேன். அவங்க கையில இருக்கிற பணத்துல ஏ வட்டி காசு இருக்குடா நான் ஒண்ணு போய் சொல்லலையே அதுக்காக இப்படி பேசுவேன் நீ வீம்பு பண்ண போய் தானே காயத்ரி இப்படி நடந்துக்கிறா சூப்பரா கேட்டடா குமார் இன்னைக்குதான் நீ அண்ணன் மாதிரியே பேசிருக்க சந்தோஷம் நான் சின்ன பையன் நான் தெரியாம பேசிட்டேன் அவன் தான் அப்படி பண்றானா உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு அண்ணியார கேட்க வேண்டியதானே எனக்கு ஒரு கஷ்டம் அவங்க பதறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் துடிக்கிறேன்
இதுதான் அண்ணின்ற உறவுக்கு அர்த்தம். ஏன் பெரியவங்களே சொல்லுவாங்களே அண்ணி உறவு அம்மாக்கு சமன்னு. திலகவதி அண்ணியனா என் அம்மாவை தான் பாக்குற. எங்கே இருக்காங்களே இவங்க? நான் என்னன்னு பார்க்க முடியும் சொல்லு. அண்ணா இவங்க எனக்கு அண்ணியா இது வரைக்கும் இருந்ததில்ல, இருக்கவும் போறதில்ல. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. அண்ணா அவங்க உனக்கு மரியாதை காட்டுற மனைவியாவது. பிரகாஷ் மைண்ட் யுவர் வார்த்தஸ். அதேதான் அண்ணி, உங்களுக்கு இனி மைண்ட் கேட்காம எந்த வார்த்தையாவது என் முன்னாடி வந்து விழுந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. ரசிக்கிறீங்களா? என்ன காயத்ரிமா இப்படி கேட்டுட்டீங்க? அதான் அவங்க கண்ணல ஆனந்த கண்ணீர் தெரியுது. உங்க கண்ணல நெருப்பு தெரியு சகல. என்ன மாமா அமைதியா நிக்கிறீங்க? நான் இந்த பணத்தை வச்சு மாளிகையை கட்ட போறேன். எதுக்கு கொடுத்தேன்? ஏன் கேட்டேன்? பிரகாஷ்க்கு பொறுப்பு வரணும். குடும்பம்னா என்ன? அத தாங்கறது சும்மா இல்லன்னு சொல்லத்தனே இத செஞ்ச தப்ப எடுத்துக்காத காயத்ரி. அவன் ஏதோ கோபத்துல. அம்மா நான் கோபத்துல எல்லாம் எதுவும் பேசல. நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுத்து தான் பேசுறேன். எனங்க பேசாம விடுங்க. இல்ல சத்யா, ஆயிரம்தான் இருந்தாலும் அவங்க உங்க அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. இப்ப என்ன வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு இல்ல? அப்புறம் இத பேசி பெருசு படுத்தணும்? அக்கா நீங்க தப்ப எடுத்துக்காதீங்கக்கா. அண்ணியாரே தப்பா எடுத்துக்க எதுவுமே இல்ல. பாத்து கவனமா இருங்க. வீட்டு பொறுப்பு என் கைக்கு வந்துடும் வழக்கம் போல. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. இனி நான் இந்த வீட்டுல கொத்தடிமை வேலை பார்க்க வேண்டியதுதான். ஆமா ஏற்கனவே என்ன போட்டு படுத்துவான், இனி என்ன சும்மா விடுவானா? நீயே கொத்தடிமைனா அப்ப நான் யாரு? நீங்க முழு அடிமை. அவ சொல்லிட்டு போனா நடந்துருமா? நடக்க விட்டுருவனா பாக்கலாம். என்ன வினோ பாக்கலான்னு காயத்ரிமா அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க? போ போ ஏதாவது பேசு. உடனே ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பாரு, இல்லன்னா நான் தொலைஞ்சேன். எனக்கு வேணும், நான் சும்மா இருந்திருக்கணும். தேவையில்லாம வாய கொடுத்து இப்ப. என்னக்கா இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மூதேவி வந்ததுல இருந்து நான் நினைச்சது ஒண்ணு கூட இந்த வீட்டுல நடக்க மாட்டேங்குது. பணம் போச்சு, நகை போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில கையில இருந்த 600,000 போச்சு. பார்த்தல என்ன தெனாவட்டா பேசினான்னு. சரி இப்ப சத்யாவும் பிரகாஷும் போட்ட சண்டைய வச்சு ஒரு முடிவு கட்டலாம்னு நினைச்சேன். இதுக்குன்னே ஒரு விஷயம் சிக்கிச்சு. சரி இத வச்சு அவளை இந்த வீட்டுல வாழ விடாம துரத்தலாம்னு நினைச்சேன். அவகிட்டயும் பேசின, அவளும் ஊன மண்டை ஆட்டினா. கடைசியில இந்த சம்பூர்ணம் வந்து எல்லாத்தையும் பேசி அந்த சுரேஷ் பையன் எல்லாத்தையும் மடத்தனமா உளறி உள்ளதும் போயிடுச்சு. என்னக்கா பண்றது? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப அவளை சரோஜா என்ன நான் பாட்டு கூட்டிட்டு இருக்க, நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? நீங்க தான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. இந்தமா விஜயா. என்னென்ன இதுல பூ பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பா என்னப்பா? விஜயா தப்பா எடுத்துக்காதமா, அன்னைக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க ஏதோ பெரிய மனுஷத்தனமா தள்ளி போட்டு தேவையில்லாம நடந்து போச்சு. இன்னைக்காவது அது நல்லபடியா நடக்கணும். சாமியை கும்பிட்டுட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணுமா. வீட்டுக்கு பெரிய மனுஷன் இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண எங்க போய் நிக்கிறது? எல்லாம் தனக்கு தெரியுங்கிற நினைப்பு யார் என்ன பண்ண முடியும்? சரோஜா நீ கோச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி நியாயமா பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரோஜா
நான் வெறுமனே பூ பழம் ஸ்வீட்டுன்னு வாங்க மட்டும் போல, போகும்போதே முதல்ல போய் ஜோசியரை தான் பார்த்தேன். சுரேஷ் தாரணியோட நட்சத்திரத்தை சொல்லி நாளையே குறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கான். நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். போதுமா, இப்பவாது நான் பெரிய மனுஷன்னு ஒத்துக்கையா? அதிகார மனுஷா விஜய், போமா. சரிங்க. என்னப்பா? இல்லப்பா, இப்ப தேவையான என்னப்பா சொல்ற? அட இருங்க, இந்நேரம் வரைக்கும் நீங்க பேசும்போது யாராவது குறுக்க வந்தாங்களா? அவன் என்னமோ சொல்ல வரான், என்னன்னு தான் கேப்போம். நீ சொல்லடா சுரேஷ். அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியாதா? அப்பா இதெல்லாம் தேவையா? குடும்ப பிரச்சனை தீரட்டும், அத்தை மன்னிக்கணும்னு சொல்ல போறான், அதானடா? அது மட்டும் இல்லப்பா, எல்லாரோட வெறுப்புலயும். என்ன சுரேஷ், எது எதுக்கு யோசிக்கிறது, எதுக்கு காத்திருக்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? வாழ வேண்டிய வயசுல வாழாம எதுக்கு வாழணும்? உங்க அத்தை நீங்க பண்ண தியாகத்தை பெரிய மனசா புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறா. அவளுக்காக, அவ சம்மதத்துக்காக காத்து கிடப்பீங்களா? சுரேஷ், அவ உனக்கு அத்தையாரத்துக்கு முன்னாடி எனக்கு தங்கச்சி, அதனால நான் சொல்றத கேளு. அவ குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கல்யாணத்துல ஒரு சிக்கல் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனா எப்ப ஒண்ணு சேரும் தெரியுமா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்து தாத்தா பாட்டின்னு கூப்பிடுதுல, அப்ப சேரும். நீ வேணா வேணான்னு சொன்னாலும் பேரம்பேத்திய பாக்கணும்னு அவங்க மனசு துடிக்கும். நீ ஏண்டி நிக்கிற? போய் தாரணியை ரெடி பண்ணு, போ. நிமிருங்க அண்ணி. என்ன அண்ணி? நீங்க சிரிச்சாதான் உலகமே இருண்டுடுமே. போ. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நீங்க எனக்காக எவ்வளவோ பேசினீங்க, ஆனா என்னத்தை இப்படி ஆயிப்போச்சு? என்ன எப்படி ஆயிப்போச்சு? அத்தே, நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க என்கிட்ட சொன்னது நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கணும். அம்மா சம்மதம் இல்லாம வாழ்க்கை தொடங்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா மாமா இப்ப எப்படி சொல்லிட்டாரு. இப்ப என்ன செய்ய போற? சுரேஷ் கிட்ட ஏதாவது பேசி கீசி? இல்லத்த, உங்க ஆசைய உங்க விருப்பத்தை மதிக்கிற மாதிரி மாமா விருப்பத்தை நிறைவேற்றணும்ல. அதாவது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன கலங்காரம் பண்ணி விடுங்க. மெதுவா வலிக்க பேசுவீங்க. வலிச்சா என்னடி, இப்ப உயிரா போது. திலகா, என்ன தெரியா, வந்தவங்கள வான்னு கூப்பிட மாட்டியா? வாங்க உட்காருங்க. ஆமா, அதுவும் நான் கேட்டதுக்கு அப்புறம் கூப்பிடு. எப்படி இருக்கு திலகா? இருக்கேன். திலகா எங்க போற? நில்லு. என்ன திலகா, என் மேல கோமா? நான் இதுக்காக உங்களை கோச்சிக்கணும், என்ன நான் தான் கோச்சிக்கணும். என்ன, அன்னைக்கு போன் பண்ணி டக்குன்னு போன் வச்சிட்டேன், அதை நினைச்சு வருத்தப்படுறியா? எனக்கு வருத்தம் கோவம் எதுவும் வராதுங்க. இருந்தலக்கா, ஏன் இப்படி பேசுற நீ? நீங்க இங்க வந்தது உங்க வீட்டுக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது திலகா. ஹே திலகா, அதனால என்ன உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றியா? திலகா ரொம்ப தான் கோச்சுக்கிறிய நீ. ஐயோ மறைக்கிறல்ல, உக்காந்து பேசலாமா திலகா? கட்டின பூஷன் பக்கத்தில் உக்காந்தா தேஞ்சா போடுவேணி. ஏன் திலகா, என்ன ஆச்சு, ஏன் என்ன வெறுக்கிற? நான் இப்பங்க உங்களை வெறுத்தேன். வெறுப்பு இருந்தா குழந்தையை கலைக்கிற அளவுக்கு இடம் கொடுத்துருப்பேனா? திலகா.
தயவுசெய்து என்னை குத்தி காமிக்காத திலகா. அது நினச்சா இப்போ கூட என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. மறுபடி அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தள்ளி உட்கார்ந்துருக்கேன். திலகா, உன் நிலைமை எனக்கு புரியாம இல்லை திலகா. புரிஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கைக்கு எப்பவோ விடுவி காலம் வந்திருக்குமே. கட்டின பொண்டாட்டிய கூட திருட மாதிரி தானே வந்து பாக்குறீங்க. வீட்டில் அன்னைக்கு பயப்பட வேண்டியிருக்கு. இதை நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. திலகா, பொம்பளை உனக்கே மனசுல இவ்வளவு வெறுப்பு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலாம் தான் நான் ஒரு முடிவு பண்ணி இங்க வந்திருக்கேன். என்ன முடிவு கட்டியிருக்கீங்க? அது வேலைக்கு போகலாம்னா இல்ல எங்க வீட்ல வந்து என் கூட இருக்கலாம்னா? இந்த ரெண்டு முடிவுல நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தான். நான் இப்போ கையில நிலைமையில தான் இருக்கேன். ஆனா காலம் போனா நான் அப்படி இருக்க மாட்டேன்லக்கா. யோசிச்சு பார்த்தா நான் இப்படி பொறுப்பலானால்தான் இத்தனையும் நடக்குது. வாழ வேண்டிய நாம சேர்ந்து வாழாம ஆசையா இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாம நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லக்கா. இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு உறுதியா ஒரு முடிவெட்டு தான் வந்திருக்கேன். இந்த முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் உன் முகத்தை முழிக்கலான்னு ஒரு தெம்பு வந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சொல்லியிருக்கேன். ஆமா இல்லக்கா, எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு. உன்னை என் வீட்டுக்கு, இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கு கம்பீரமா கூட்டிட்டு போறேன். என்ன, 2 நாளா இதே சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ நீ சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு அன்னைக்கு பயந்துட்டு உன்னை வந்து பார்க்க முடியும் சொல்லு. நீயும் தனியாக என்ன பண்ணுவ? எனக்கு நீ முழுசாக வேணும் திலகா. உன்னை இதுக்கு மேலே தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசில் திலகா. அப்படி விட்டா நான் மனுஷனும் இல்லை திலகா. அதான் திலகா, எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு. உன்னை என் பொண்டாட்டியா எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த வீட்டு கூட்டின்னு போவேன். உறுதியா தான் சொல்றீங்களா? என்ன உறுதியா சொல்றீங்களா? நீ இன்னும் என்ன நம்பலையா? இந்த உறுதி இல்லாமலா இந்த மல்லிப்பூ அல்வா எல்லாம் கொண்டு வந்திருக்க? அல்வாவா? ஆமா திலகா, உனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கல திலகா. அத விடுங்க, வேலைக்கு எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது வந்து தெரிஞ்ச மூலமா தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிடும் திலகா. அது வரைக்கும் காத்திருக்கு தவிர வேற வழியே கிடையாது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷம் வந்தா? இல்லங்க, இது மட்டும் வேண்டாம். என்ன, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற நீ? ஏதோ அப்பதான் உணர்ச்சி வசப்பட்டு யோசனை இல்லாம அதுக்கு நீ இப்ப கூட வா. என்ன திலக்கா, நீ குழந்தை பிறக்காம இருக்க எப்படி நீ தெரியாதா திலக்கா? திலக்கா, உனக்கு என் மேல நம்பிக்கையே வரலையே. நான் என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறது பேசிட்டேன், நீயும் நம்பின. ஆனா புருஷ பொண்டாட்டியா இருக்கிற ஆசைய அதுக்கெல்லங்க அப்புறம் என்ன செல்லும்? இதப்பா, நீ கவலையே படாத, குழந்தை பிரச்சனை எல்லாம் வரவே வராது. என்ன சொல்லி மறுத்தா அவர் ஏதாவது சொல்லுவார் இல்லையா?
இப்ப என்னக்கா என்ன செய்யணும் நினைக்கிறீங்க என்ன பண்றது எல்லாம் ஒரே கொடுமையா இருக்கு அம்மா எங்க அந்த லூசு எனக்கு ஒரு லூசு பிறந்திருக்கல அது வா உன் அலங்காரம் பண்றேன்னு கூட்டிட்டு போயிருக்கு வாங்க நீ அண்ணி இப்பதான் நீங்க பார்க்க அம்சமா இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்கு நம்ம சாரி செலக்சன் நான் தான் செலக்ட் பண்ண அன்னைக்கு மேக்கப் பாத்தியா நான் தான் போட்டு விட்டேன் ஐயோ வெக்க பண்றீங்களா எங்க எங்க இன்னொரு வாட்டி வெக்க படுங்க சுஜாதா விடுமா மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கொஞ்சம் இருமா சரோஜா 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 நின்னுட்ட பசங்கள ஆசீர்வாதம் பண்ணலாமா அதுக்கு என்னங்க எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா உனக்கு என்னமா நீ நல்லா இருப்ப நல்லா இருப்பா நல்லா இருப்பா தர்ணி இந்த விஜயா வா தர்ணி அக்கா எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சேக்கா பிழலடி என் வீட்டுக்காரர் அள்ளி போட்டாரு உங்க பேச்ச இந்த வீட்டுல யாருமே கேக்குற மாதிரி இல்லையேக்கா எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல நான் வரேன்க்கா
சொல்றதுனே தெரியலமா. இந்த நேரத்துல அவ ஏன் அங்க போணும்? தேவையா? என்னப்பா நீங்க இன்னும் அம்மாவை திட்டுறீங்க? திட்டலப்பா. பக்கத்திலே நான் இருக்கேன், சுஜாதா இருக்கா. அவசரம்னா எங்களை கூப்பிட்டு இருக்கலாம்ல. அண்ணே நான் கிளம்புறேன். என்னங்க இந்த நேரத்துல போய் கிளம்புறேன்னு சொல்றீங்க? விடுமா, காலையில சவாரி இருக்கும், நீ போப்பா. விஜய் வர. பதறாதீங்க. நாளைக்கு வரைக்கும் இருக்க சொல்றது அப்சர்வேஷனுக்கு தான். பெருசா இந்த ப்ராப்ளமும் இல்ல. சரோஜா, அம்மா, நீ ஏன் அங்க போன? பின்பக்கமா போய் காஞ்ச துணி எடுக்க போனங்க, வழுக்கி விட்டுருச்சு. ஐயோ பா விஜயா, பாத்ரூமுக்கு போனோம். அண்ணே நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா என்னக்கா? என்னடி விஜயா, எப்படி நம்ம பிளான்? அக்கா கலக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போன தாரணியில இருந்து குடும்பத்தையும் இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. சரோஜாவா கொக்கா, எங்கிட்டேவா அவங்க வேலையை காட்டுறாங்க. அது சரிக்கா, நீங்க கீழே விழுந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்படாம காரியத்தை சாதிக்க முடியுமா? இவ என்னைக்கு என் பிள்ளையோட சேராம இருக்கான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே கட்டினேன் கங்கணம். என் புள்ள இவ கூட சேர்ந்து வாழறதா? அது நடக்கவே நடக்காது. அவ வந்த மாதிரியே முழுசா அவ வீட்டுக்கு போகணும். என் பிள்ளைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி காரு, பணம், பங்களான்னு வசதியான இடத்துல இருந்து பொண்ணை கட்டி வைக்கணும். இது என் சபதம் விஜயா. சபதத்துல நான் தோப்பேனா? அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேனா? ஓட ஓட விரட்டுவேன் விஜயா, ஓட ஓட விரட்டுவேன். அவ தவிச்சு தண்ணி குடிக்கணும். அக்கா நீங்க இங்க இப்படி பேசுறீங்க, ஆனா அந்த லூசி டாக்டர் நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னே தெரியாம அண்ணன்கிட்ட போய் உங்களுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, லேசாதான் அடி, அப்படி இப்படின்னு ஏதோ உளறிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு வலி இருக்காதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அவ என்ன வேணா சொல்லட்டும், இப்ப பாரு என் ராமாவ கூப்பிடாம. அண்ணே எல்லாரும் வாங்க. சரோஜா இப்ப வலி பரவாயில்லையா? இருக்குங்க, வலி உயிரே போகுது. டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. அது நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்லிருப்பாங்கண்ணே. சுரேஷ் நீ போய் டாக்டர் கூட்டு, வலி இருந்துச்சுன்னா சீரியஸ்னு அர்த்தம். போ. சரிங்க போ. நீங்க சும்மா இருங்க, என் மனசு கஷ்டம் தெரியாம. என்ன சொல்ற சரோஜா? சுரேஷ், தாரணி அத்தை வலிக்குதா? மனசு தாமா வலிக்குது. என்னத்த சொல்றீங்க? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது நடந்து கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னாலயே எல்லாம் தள்ளி போயிடுச்சு. ஏமா எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியவே தெரியாதா? இல்லப்பா, நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? என்னங்க இப்போ ஒண்ணு கெட்டு போல, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அம்மா என்ன சொல்றஜா? பொண்ணு இல்லங்க. நீங்க முதல்ல சுரேஷும் தாரணியும் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எனக்கு துணையா நீங்க இருக்கீங்க, விஜயா இருக்கா, அப்புறம் என்ன, முதல்ல அவங்கள அனுப்புங்களேன். என்னப்பா சுரேஷ் அம்மா சொல்ற மாதிரி? இப்போ அவங்க மூஞ்சிய பாக்குறது பாரு. வேண்டாம், உன் நிலைமை சரியில்லைன்னு சொல்ல வாய் வருதா பாரு, நல்ல புருஷன். என்னப்பா நீங்க, அம்மா அவங்க ஆசையில சொல்றாங்க, அதுக்காக நானும் தாரணி வீட்டுக்கா போக முடியும்? முதல்ல அம்மா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இது புள்ள இல்ல சுரேஷ், நல்ல காரியத்தை தள்ளி போடுறது தப்பு. எதுக்கு வீணா தள்ளி போட்டு இப்ப எனக்கு என்ன ஆச்சு? அதான் ஒண்ணு இல்லையே. அம்மா
ஒண்ணு இல்ல சுரேஷ், கைய புரட்டினா அதான் வலி. சரிப்பா, நீ தாரணி கூட்டிட்டு வீட்டுக்கு போ. தாரணி நீயும் போமா, என்னால உனக்கு எந்த நல்லதும் கிடக்கூடாது. கூட்டிட்டு போ சுரேஷ். மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன்ன இந்த நிலைமையில விட்டு நாங்க வீட்டுக்கு போக முடியுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல நல்லபடியா வீடு திரும்பு, அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க அமைதியா இருக்கீங்க? புள்ள வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்க. கொஞ்சம் சொல்லி அனுப்பி வைங்க இவங்கள. சரோஜா, அதான் அவன் சொல்றான்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு. சார், போயிட்டு இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சுஜாதா, அப்பா கூட போமா? சரிம்மா. சுரேஷ், கொஞ்சம் சூட பால் வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. மாமா நானு வரேன். வா. ஐயோ அக்கா, சும்மா சொல்ல கூடாது. உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். எல்லாத்தையும் கெடுத்தது நீங்க. ஆனா இப்ப அவங்க மனசுல என்ன ஓடுது தெரியுமா? அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தோணும் இல்ல? தோணட்டும் தோணட்டும். இனிமேதான அந்த தாரணி எங்கிட்ட என்ன பாடுபட போறான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட் பத்த வச்சேன்ல. என்னடா நீ, அவன் அங்கேயே வச்சு போலி போட வேண்டாமா? அதானே, ஏண்டா ஒருத்தன் உன்னை அடிக்கணும் நினைச்சாலே அவன் மண்டே பொளந்துடுவ. அப்படிப்பட்டவன் நீ எப்படிடா சும்மா விட்ட? அவெல்லாம் ஒரு ஆள்னு உன்னை அடிச்சனா? அதெல்லாம் அவங்க குடும்ப விஷயம். இவன் தான் வம்பு வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டான்ல. ஏடா பேசுற நீ? குடும்ப விஷயம்னா பேச்சு பேச்சோட இருக்கணும். அவன் கை நீட்டுவான், இவன் வாங்கிட்டு வந்து நிப்பானா? ஏய், அவனுக்கு குளிர்ட்டு போச்சுடா. மச்சான், அப்பவே நீ எங்களுக்கு ஒரு போன் போட்டிருந்துன்னு வச்சுக்க, அங்கேயே வந்து பொல பொலன் பொழந்துருப்போம். மிஸ் பண்ணிட்டே மச்சான். மச்சான், நான் கூட அவனை சின்ன பையன் நினைச்சேன்டா. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு போவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. அவனை நீ விட்டு வந்துருக்க கூடாதுரா. அங்கேயே செவில்ல நாளை வீடு விட்டு இருந்தா வச்சுக்கேன், உன் பக்கம் திரும்பி பாத்துருப்பானா? ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்துட்டோங்கிற தைரியத்துல அவன் அப்படி பண்ணிருப்பானா? ஆமா, இவன முறை. டேய், இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்து ஒண்ணும் ஆக போறது இல்ல. கவரிங் நகைய கொடுப்பானுங்க, பிளான் பண்ணுவானுங்க, போலீஸ்ல மாட்டி விடுவானுங்க. இதுக்கு மேல அவனை விட்டு வச்சனோ ஐயே, அவன் இன்னும் பண்ணுவான்டா. டோட்டலா பயம் விட்டு போச்சு. கிளம்புறா, நேரா அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு வைக்கிற வயில அவன் நம்ம தெச பக்கம் கூட திரும்ப கூடாது. கிளம்புங்கடா. ஆமாடா. என்னடா நீங்க, முடிஞ்ச சண்டைய மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டுருக்க போல இருக்கு. எதுடா முடிஞ்ச சண்டை? நம்ம பிரகாஷ் அடி வாங்கிட்டு வந்ததா? டேய், இனிமேதான்டா இருக்கு. பிரகாஷ், நான் என்ன சொல்றேன்னா, அவனை சும்மா விடக்கூடாதுடா. ஆமா மச்சான். அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? மச்சான் சொன்னா கேளுங்கடா. டேய், என்ன சொன்னா கேளு. டேய் மச்சான், டேய், நாம ஏன் நாங்க போகணும்? அவனே வரான் பாரு. நிறுத்து நிறுத்து. என்ன ஒரு தடவை செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.